بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا கூறியவர்களின் நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை. நோன்புடைய காலங்களில் மிஸ்வாக் செய்யலாம், மிஸ்வாக் செய்யலாம். டூத்பேஸ்டை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எல்லை மீறக்கூடாது, எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது மத்மதா செய்யலாம், வாய்க்கு புளிக்கலாம், அதிலும் எல்லை மீறி விடக்கூடாது. அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம், அதிலும் அவர் எல்லை மீறி விடக்கூடாது. உணவை சமைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ, பெண்ணும் சமைக்கிறார்கள் ஆணும் சமைக்கிறார்கள் இந்த காலத்தில், ஆணும் பெண்ணும் உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவை ருசி பார்க்கலாம், ஆனால் முழுங்க அதை சாப்பிட்டு விடக்கூடாது. இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. மருந்தாக இருந்தால் ராஜிஹானக்கோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, நாசிகள் வழியாக செலுத்தப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது. சிலருக்கு ஆஸ்துமா இருக்கலாம், இன்ஹேலர் பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டதுதான். கண்களிலே வலி இருக்கலாம், அவர்கள் கண்களுக்கு மருந்து பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டது. காதுகள் வழியாக மருந்துகளை உட்கொள்ளுவது, மருந்துகளை செலுத்துவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்ஜெக்ஷன் அல்லது வேறு வழியாக ஏற்றப்படக்கூடிய மருந்துகள், இதற்கு அனுமதி உண்டா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, எந்த மருந்து, எந்த இன்ஜெக்ஷன், எந்த அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துடைய கருவிகள், அதிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவருக்கு உடல் வலிமையை அதிகப்படுத்தாமல், உடல் வலிமையை, உடலுக்கு எனர்ஜியை கொடுக்காமல் அவருடைய நோயை குணப்படுத்தும் என்றால், அவருக்கு எனர்ஜியை கொடுக்காமல் நோயை குணப்படுத்துவதற்கு இதை செய்தால்தான் முடியும் என்றால், இவர் நோன்புடைய காலத்தில் இதை செய்வதில் பாவம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்புடைய ஒழுக்கங்கள் அஸ்ஸுஹூர் ஸஹர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஸஹரு ஸஹரை செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, ஸஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். எமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தின் நோன்பிற்கும் எமக்கும் உள்ள வேறுபாடு ஸஹருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துவது சுன்னா, சுன்னா. ஆனால் இன்று எப்படி நம்முடைய நாடுகளில் எத்தனை மணிக்கு ஸஹர் வைப்பாங்க? ரெண்டு மணிக்கே ஸஹர் வச்சிருவாங்க. ரெண்டு மணிக்கே ஸஹர் வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு உறங்கிடுவாங்க. காலைல எதை விட்டுருவாங்க? எதை விட்டுருவாங்க? ஃபஜ்ரை விட்டுருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், என்ன வழக்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த முறை இது? யாரின் வழியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள்? ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு ஃபர்தை விடுவதா? ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு ஃபர்தை விடுவதா? எப்படி அனுமதிக்கப்படும் மார்க்கத்திலே? அதனால் எவ்வளவு சஹரை பிற்படுத்த முடியுமோ. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹருடைய உணவை நாங்கள் உட்கொள்ளுவோம், அதற்கு பிறகு தொழுகைக்கு நாங்கள் எழுந்து செல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கம் கான பைனல் அதானி வஸ்ஸுஹுர், அதானுக்கும் சஹருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை எவ்வளவு இருக்கும்? கதுரு ஹம்சீன ஆயா, 50 ஆயத்துகளை குர்ஆனிலே ஓதி முடித்து விடலாம். இவ்வளவுதான் அவர்கள் சஹரை முடிப்பார்கள். அடுத்து அதான் சொல்லப்படும், லா இலாஹா இல்லல்லாஹ். எவ்வளவு சஹரை விரைவுபடுத்த முடியுமோ, தாமதப்படுத்த முடியுமோ, அவ்வளவு தாமதப்படுத்தி சஹரை மேற்கொள்ளுவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறை. இரண்டாவது, இஃப்தாரை விரைவுபடுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் நன்மையில் இருக்காது, சஹரை விரைவுபடுத்தி இஃப்தாரை, சஹரை தாமதப்படுத்தி இஃப்தாரை விரைவுபடுத்தாதவர். இஃப்தாருடைய உணவு விரைவுபடுத்தப்பட வேண்டும். எப்போது வக்து வருகிறதோ அப்பொழுதே இஃப்தாரை திறந்து விட வேண்டும். ஆனா இன்னைக்கு வாங்க சொல்லுவாங்க, அதற்கு பிறகு துவா சொல்லுவாங்க, அதற்கு பிறகு தஸ்பீகள் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு பிஸ்மில்லான்னு அறிவிப்பாங்க ஒட்டுமொத்தமா, அப்பதான் அவருக்கு இஃப்தாருடைய வக்து வரும். இஃப்தாருடைய வக்து எப்போது வருகிறதோ அந்த மாத்திரத்திலேயே அவர் இஃப்தாரை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது,
பேரித்த மலத்தை கொண்டு நோன்பை திறப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. நான்காவது இஃப்தாருடைய துஆவை மேற்கொள்வது. ஐந்தாவது இஃத்திகாஃப், ரமதானுடைய கடைசி இரவுகளில், கடைசி 10 இரவுகளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஃத்திகாஃபை மேற்கொள்வது. ஆறாவது, யாருக்கு முடியுமோ அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்வது. ஏழாவது, ஸலாத்து தராவீஹ், தராவீஹுடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுவது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதங்களில் நம்முடைய நாவல்களை பேணி பாதுகாப்பது, கெட்ட வார்த்தைகளை விட்டும், வீணான காரியங்களை விட்டும், வீணான செயல்பாடுகளை விட்டும் எம்மை விளக்கிக் கொள்ளுவது.